வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. உங்களை நிறைய பேர் என்கிட்ட ராஜா காலத்து கதை சொல்லுங்க, மந்திர தந்திரங்கள்லாம் நிறைஞ்ச கதை சொல்லுங்கன்னு அடிக்கடி கேட்டுட்டே இருப்பீங்கல்ல. இன்னைக்கு நம்ம கேட்க போற இந்த கதை அந்த மாதிரியான ஒரு கதை தான். உதயணகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி, இந்த ஐந்தும் ஐஞ்சிறு காப்பியங்கள். இதில் ஏற்கனவே நான்கு காப்பியங்களை நம்ம ஆப்பிள் பாக்ஸில் பார்த்துட்டோம். ஒருவேளை நீங்கள் இன்னும் பார்க்கலனா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பயன்படுத்தி பார்க்கலாம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தோலாமொழி தேவர் இயற்றிய சூளாமணி. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பரதகண்டத்துல சுரமைன்னு ஒரு நாடு இருந்தது. அந்த சுரமை நாட்டை பயாபதிங்கிற ஒரு அரசர் ஆட்சி செய்துட்டும் வந்தாரு. இந்த பயாபதி அரசருக்கு இரண்டு மனைவிகள், ஒருத்தங்க மிகாபதி, இன்னொருத்தங்க சசி. இந்த மிகாபதிக்கும் சசிக்கும் ஆளாளுக்கு ஒரு மகன். மூத்தவரோட பேரு விஜயன், இளையவரோட பேரு திவிட்டன். விஜயன் பாக்குறதுக்கு வெண்மை நிறமா இருப்பாரு, திவிட்டன் பாக்குறதுக்கு கருமை நிறமா இருப்பாரு. ரெண்டு பேருமே பலசாலிகள், தைரியசாலிகள், வீரர்கள். இதனால விஜயனை பலராமனுக்கு இணையாகவும் திவிட்டன கண்ணனுக்கு இணையாகவும் அந்த நாட்டு மக்கள் சொல்லுவாங்க. இப்படி இருக்கிற சுரமை நாட்டுல ஒரு நாள் பயாபதி அரசருக்கு ஒரு கனவு வந்தது. அதாவது, வானத்திலிருந்து ஒரு வெண்ணிற யானை இறங்கி வருவது போலவும், அந்த யானை அவருடைய இரண்டாவது மகனான திவிட்டனுக்கு மாலையிடுவது போலவும் அவர் அந்த கனவுல பார்த்தாரு. சமணர்களுக்கு பொதுவாகவே கனவுகளின் மீது தீராத நம்பிக்கை உண்டு. அதனால எதேச்சியாக அடுத்த நாள் அவருடைய அரசவைக்கு வந்த ஒரு நிமித்திகன் கிட்ட இந்த கனவை சொல்லி அதனுடைய அர்த்தத்தையும் கேட்கிறாரு பயாபதி மன்னர். இந்த நிமித்திகன் சொன்னா அருள்வாக்கு சொல்றவங்க, அப்படி இல்லைன்னா கனவுக்கு அர்த்தம் சொல்றவங்க. அதனால வந்த அந்த நிமித்திகன் இந்த மன்னருடைய கனவுக்கான அர்த்தத்தை சொன்னாரு. அதாவது, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, வானலோகத்தில் இருக்கிற வித்யாதர மங்கை ஒருத்தி திவிட்டனை மணந்து கொள்வாள். அதற்கு அடையாளமாக இன்னும் கொஞ்ச நாள்லயே உங்க ஊர்ல இருக்கிற ஒரு சோலைக்கு ஒரு தேவதூதன் வந்து சேருவான். இதுதான் அந்த நிமித்திகன் பயாபதி மன்னர்கிட்ட சொன்னது. இதை கேட்டதும் பயாபதி மன்னருக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா போச்சு. ஏன்னா வானுலகத்தில் இருக்கிற வித்யாதர மங்கை ஒருத்தி அவருடைய நாட்டுக்கு மருமகளாக வரப்போறா. ஆக சுரமை நாட்டுல பயாபதி மன்னர் இப்படி இருக்க, வானுலகத்துல அதாவது வித்யாதரர்களுடைய உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாக்கலாமா? மந்திர தந்திரங்களில் சிறந்தவர்களாகிய வித்யாதரர்களுடைய உலகத்துல சுவலனசடின்னு ஒரு அரசர் இருந்தாரு. இந்த சுவலனசடிக்கு ஒரு மகள், ஒரு மகன். மகனோட பேரு அருக கீர்த்தி, மகளோட பேரு சுயம்பிரபை. மன்னர் சுவலனசடி தன்னுடைய மகளான சுயம்பிரபைக்கு ரொம்ப நாட்களாகவே மணமகனை தேடி அலைஞ்சிட்டு இருந்தாரு. தன்னுடைய வித்யாதர தேசம் முழுவதிலையும் அவர் தேடி தேடி பார்த்துட்டாரு. நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறதுல அவருக்கே ஒரு குழப்பம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சமணர்களுக்கு நிமித்திகர்கள் மீது அதிகமான நம்பிக்கை உண்டுன்னு. அதனால ஒரு கைதேர்ந்த நிமித்திகன் கிட்ட போய் தன்னுடைய மகளான சுயம்பிரபைக்கு யார் ஒருவர் மணமகனாக வருவார் அப்படின்னு கேட்டாரு சுவலனசடி. அந்த நிமித்திகனோ, இளவரசியாருக்கு நம்முடைய வித்யாதர நாட்டில் இருக்கிற யாருமே மணமகனாக வரமாட்டாங்க. பூலோகத்துல சுரமைன்னு ஒரு நாடு இருக்கு, பயாபதிங்கிற அரசர் அந்த நாட்டை ஆட்சி செய்துட்டு இருக்கிறாரு. அந்த பயாபதி அரசருடைய திவிட்டன்கிற மகன் தான் நம்முடைய சுயம்பிரபைக்கு மணமகனாக வரப்போறான். அந்த திவிட்டன் வீரத்துல சிறந்தவன், கல்வியில சிறந்தவன், ஞானத்துல சிறந்தவன். அப்படி ஒரு மருமகன் கிடைக்கிறதுக்கு நீங்களே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த சுவலனசடி, இதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா, அதாவது எப்போ இந்த திருமணம் நடக்கும்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க அந்த நிமித்திகன் ஒரு அடையாளமும் கொடுத்தாரு. இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாக இந்த திவிட்டன் ஒரு பெரிய சிங்கத்தின் வாயை இரண்டாக பிளப்பான். அந்த சமயம்தான் உங்க மகளுக்கும் திவிட்டனுக்கும் திருமணம் செய்யறதுக்கு சரியான சமயம்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அவரு. அப்பாடா, ஒரு வழியா சுயம்பிரபைக்கு மணமகன் கிடைச்சாச்சு அப்படின்னு சுவலனசடிக்கு தோணுனாலும், பயாபதி கிட்ட ஒரு தூதரை அனுப்பி அவருக்கு இந்த திருமணத்துல சம்மதமா அப்படின்னு கேட்கலான்னு முடிவு செய்து ஒரு தூதனை சுரமை நாட்டுல இருக்கிற ஒரு சோலைக்கும் அவரு அனுப்பி வச்சாரு. ஏற்கனவே பயாபதி மன்னருக்கு ஒரு நிமித்திகன் சொல்லியிருக்கிறார் இல்லையா, அதனால இந்த தூதன் வந்ததும் மிக மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்று திவிட்டனுக்கும் சுயம்பிரபைக்கும் திருமணம் செய்யறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு பயாபதி. இங்க பூலோகத்துல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது வித்யாதரர் உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்த மிக வீரமான ஒரு அரசனுக்கு இது எல்லாத்தையும் பார்த்து பயங்கரமா கோபம் வந்துருச்சு. அந்த அரசரோட பேரு தான் அச்சுவகண்டன். இந்த அச்சுவகண்டனுக்கு தன்னுடைய வீரத்தின் மீது, தன்னுடைய செல்வத்தின் மீது எப்பவுமே ஒரு இருமாப்பு உண்டு. இப்போ பேரழகியான சுயம்பிரபைய வித்யாதரர் உலகத்துல இருக்கிற யாருக்கும் திருமணம் செய்து கொடுக்காம, குறிப்பா தனக்கு திருமணம் செய்து கொடுக்காம, பூலோகத்துல இருக்கிற திவிட்டனுக்கு கொண்டு போய் திருமணம் செய்து கொடுத்தா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தன்னை பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் இந்த அச்சுவகண்டனுக்கு வந்துருச்சு. சுவலனசடியை யாகட்டும், திவிட்டனை யாகட்டும், இன்னும் கொஞ்ச நாள்ல ஓட ஓட விரட்டுனா இல்லையா பாரு அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிறாரு. ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புறதுக்காகவே தன்னுடைய தூதுவன் ஒருத்தனை சுரமை நாட்டுக்கும் அனுப்பி வைக்கிறாரு.
அந்த தூதுவன் நேரா திவிட்டன் கிட்ட வந்து, எங்களுடைய வித்யாதர மன்னராகிய அச்சுவகண்டனுக்கு நீங்கெல்லாம் திரை செலுத்தணும் அப்படின்னு சொல்ல திவிட்டனுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. தான் தான் பெரிய வீரன் நினைச்சிட்டு இருந்த அந்த தூதுவனையே திவிட்டன் நல்லா அடிச்சு வித்யாதர நாட்டுக்கே விரட்டி விட்டுட்டாரு. வித்யாதர நாட்டுக்கு போன அந்த தூதுவனுக்கு அச்சுவகண்டனை போய் பார்க்கறதுக்கு பயம். திவிட்டன் நம்மளை அடிச்சது மட்டும் தெரிஞ்சது, அச்சுவகண்டன் நம்மளை கொன்னாலும் கொண்டுருவான்னு பயந்து அவன்கிட்ட போகாம அவனுடைய அமைச்சனான அரிமஞ்சு கிட்ட இவன் போனான். அரிமஞ்சு கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி திவிட்டன் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள்லாம் கிடையாது, அவன் ரொம்பவே வீரனா இருக்கான், அவனை சமாளிக்கிறதே கஷ்டமா இருக்கு, நீ என்னை விட யாராவது திறமையான ஆளை அங்க அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டான். அரிமஞ்சுவுக்கு அப்படியே ஆடி போயிருச்சு. இதெல்லாம் அச்சுவகண்டனுக்கு தெரிஞ்சா நம்மள ஒரு வழி பண்ணிடுவான்னு பயந்து இதை எப்படியாவது முன்னாடியே சமாளிக்கணுங்கிறதுக்காக மாய மந்திரங்கள் தெரிஞ்ச அரிகேது அப்படிங்கிறவனை வரவழைச்சான். இந்த அரிகேது கிட்ட திவிட்டனை பத்தி சொல்லி, நீ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணு, உன்னுடைய மாய மந்திரங்கள் எதையாவது பயன்படுத்தி திவிட்டனை எப்படியாவது அடக்கி இங்க பிடிச்சு கொண்டு வந்துரு அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சான். அப்புறம் என்ன, அரிமஞ்சுவுடைய ஆணையை ஏற்று அரிகேதுவும் ஒரு மாய சிங்கத்தின் உருவத்தை கொண்டு சுரமை நாட்டுக்கு போய் சேர்ந்தான். அந்த மாய சிங்கம் சுரமை நாட்டுக்கு போனதும் அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. போற வரவங்க எல்லாருக்கும் மேல பாயிருது, வயல்வெளிகள்ல போய் அட்டகாசம் பண்றது, இந்த மாதிரி இதையெல்லாம் பார்த்து பயந்து போன அந்த சுரமை நாட்டு மக்கள் நேராக திவிட்டன் கிட்ட போய் இது எல்லாத்தையும் பற்றி சொல்கிறாங்க. அந்த சிங்கத்தை பற்றிய அடையாளம், அந்த சிங்கம் எங்கே இருக்கும், என்ன பண்ணும் எல்லாத்தையும் அவங்க சொன்னதும் திவிட்டனுக்கு அந்த சிங்கத்தின் மீது கடுமையான கோபம் வந்துருச்சு. எப்படியாவது இந்த சிங்கத்தை அடக்கி நம்முடைய நாட்டு மக்களுக்கு நிம்மதியை கொடுக்கணும்னு நினச்சி நேராக அந்த சிங்கத்தை தேடி போனான். அதுதான் உண்மையான சிங்கம் இல்லையே, இந்த மாய அறிக்கையது தானே. அதனால திவிட்டனுக்கு மாய மந்திரங்கள் காட்டி காட்டி திவிட்டனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருந்தான். ஆனா கொஞ்ச நேரத்துல திவிட்டனுக்கு இந்த சிங்கத்தை பத்தி ஓரளவு புரிஞ்சிருச்சு. சிங்கத்துக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சான். மாய சிங்கத்தின் உருவத்தில் இருந்த அரிகேது பயந்து போய் ஒரு குகையில போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த குகை உண்மையான ஒரு சிங்கத்துடைய குகை. திவிட்டனுக்கு இதெல்லாம் தெரியாத அந்த உண்மையான சிங்கம் இருக்கிற குகையோட வாசல்ல போய் நின்றுட்டு பயங்கரமா கத்துறான். இவன் கத்துறதை கேட்டு அந்த குகைக்குள்ள இருந்த உண்மையான சிங்கம் வெளியே வந்துருச்சு. வில்லோடையும் அம்போடையும் திவிட்டன் நிக்கிறத பார்த்து தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக திவிட்டன் மேல பாஞ்சுது. திவிட்டன் கொஞ்சம் கூட யோசிக்கல, அப்படியே அந்த சிங்கத்துக்கு முன்னாடி பாஞ்சு போய் ரெண்டு தாடையையும் கையால பிடிச்சு அந்த சிங்கத்துடைய வாயை இரண்டாக பிளந்து போட்டுட்டான். சிங்கம் செத்து போச்சு, ஆனா அந்த குகைக்குள்ள இருந்த அரிகேதுக்கு பதட்டம் தாங்கல. அட போங்கப்பா, இந்த திவிட்டம் உண்மையான சிங்கத்தோட வாயையே ரெண்டா பிளந்து போட்டுட்டா, நம்மெல்லாம் எம்மாத்திரம்னு பயந்து மறுபடியும் வித்யாதரர்களுடைய உலகத்துக்கே ஓடி போயிட்டான். இப்போ இந்த நேரத்துல திவிட்டன் அந்த சிங்கத்துடைய வாயை ரெண்டாக பிளந்ததை அடையாளமாக எடுத்துக்கிட்டு சுவலனசடி தன்னுடைய மகளான சுயம்பிரபையை கூப்பிட்டுட்டு சுரமை நாட்டுக்கே வந்துட்டாரு. சுரமை நாட்டுல வச்சு திவிட்டனுக்கும் சுயம்பிரபைக்கும் திருமணமும் நடந்து போச்சு. இப்போ இந்த சமயத்துலதான் அச்சுவகண்டனுக்கு அங்க நடந்த எல்லா குளறுபடியும் தெரிய வருது. என்ன அவமானப்படுத்தின அந்த திவிட்டனை எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு தலைகுனிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரமை நாட்டின் மீது போர் தொடுத்து பூலோகத்துக்கு போனான் அச்சுவகண்டன். நான் ஏற்கனவே சொன்னேன், மக்கள் எல்லாரும் பலராமனுக்கு இணையாகவும் கண்ணனுக்கு இணையாகவும் விஜயனையும் திவிட்டனையும் சொல்லுவாங்கன்னு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போரிடும் போது எப்படி இருக்கும்? அச்சுவகண்டனால இவங்க ரெண்டு பேரையும் தாக்கு பிடிக்க முடியல. திவிட்டனும் விஜயனும் வெற்றி வாகை சூடுறாங்க. அப்புறம் என்ன, சுரமை நாட்டை விஜயனும் திவிட்டனும் ஆட்சி செய்யறாங்க. திவிட்டனும் சுயம்பிரபையும் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் பிறக்கிறாங்க. தன்னுடைய மகன்கள் பேரன் பேத்தி எல்லாரையும் பார்த்து முடிச்சுட்டு அவங்க கிட்டயே தன்னுடைய ஆட்சியை ஒப்படைச்சிட்டு மன்னர் பயாபதி தன்னுடைய அரசிகள் இருவரோடும் சேர்ந்து துறவரம் போறாரு. இதோட இந்த கதையும் முடிவடையுது. மன்னரான பயாபதியின் பிறப்பு, நிகழ்வுகள், ஆட்சி, பின் துறவு, இப்படி அவருடைய வாழ்க்கை முழுவதையும் சொல்றது தான் இந்த சூளாமணி காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூளாமணி காப்பியம் சமண சமயத்தை சார்ந்த காப்பியம். இந்த காப்பியத்துல 12 சருக்கங்களும் 2131 விருத்தப்பாக்களும் இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த காப்பியத்தை எழுதியவர் தோலாமொழி தேவர். இதுதான் இந்த காப்பியத்துடைய நூல் குறிப்பு. இந்த காப்பியமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், தேர்வாளர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல வெளிவந்த மொத்த 5 காப்பியங்களுக்கும் நமக்கு கதை வடிவம் ஸ்கிரிப்ட் கொடுத்தவங்க டாக்டர் மலர்விழி மங்கையர்க்கரசி அம்மா அவர்கள், அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த காப்பியத்தை நான் நிறைவு செய்றேன். இன்னைக்கு பார்த்த சூளாமணியோட சேர்த்து மொத்த 5 காப்பியங்களுடைய லிஸ்டையும் ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி applebox.sabari.com என்னுடைய வெப்சைட்ல கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். வழக்கம் போல இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.